வட்டி அந்த ஆட்டோக்காரர் கிட்ட பேசிட்டு இருக்காளே, அவ யாருன்னு தெரியுதா? எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தெரியலையே. பாட்டி, அன்னைக்கு விக்கியோட கார்ல இருந்த பொண்ணுதான் அவ. அட, ஆமா. சரி சரி, அவளை பார்க்காத, உனக்கு வேதனை அதிகமாயிடு. இல்ல பாட்டி, நான் அவ கூட பேசணும்னு நினைக்கிறேன். உனக்கு பைத்தியமா புடிச்சிருக்கு? உன் வாழ்க்கைய கெடுத்து உள்ளோட உனக்கு என்ன பேச்சு? பாட்டி, விக்கி உண்மையிலேயே தப்பு பண்ணிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இதான் லாஸ்ட் சான்ஸ். 1 மினிட் இருங்க பாட்டி, நான் வந்துடுறேன். ஐயோ அஞ்சலி, சொன்னா கேளுமா? இருங்க பாட்டி, நான் பேசுறேன். வர வர, நான் சொல்றதே நீ கேட்கவே மாட்டேங்கற. ஏ அஞ்சலி, என்னம்மா சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? 150 ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? நீ பணம் வேணுமா? வேணுமா? இந்தாங்க 150 ரூபாய். நீங்க ஏமா பணம் தரீங்க? நீங்க 150 ரூபாய்க்கு தான சண்டை போடுறீங்க? இந்தாங்க பிடிங்க. என்ன, உங்களுக்கு யாருன்னே தெரியாது? நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம பணம் கொடுக்குறீங்க? சம்பந்தம் இருக்குங்க, சம்பந்தம் இருக்கு. தெரியாதவங்க கிட்ட பணம் வாங்க எனக்கு பழக்கம் இல்லைங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. எனக்கு நீங்க பணம் எல்லாம் எதுவும் தர வேண்டாம். எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? என் கூட ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? இல்லைங்க, எனக்கு டைம் ஆகுது, நான் அவசரமா போகணும். ரொம்ப முக்கியமான விஷயங்க. முக்கியமான விஷயமா? எதை பத்தி? விக்கிய பத்தி. உங்க பேரு என்ன? என் பேரு வாணி. விக்கி உங்களுக்கு எப்படி தெரியும்? விக்கி ஆக்சுவலா என் லவர் சித்தார்த்தோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. சித்தார்த் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாரு. இருந்தாருன்னா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அவர் இழப்ப என்னால தாங்கவே முடியல. நான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன். விக்கி தான் அடிக்கடி வந்து என்னை பார்த்து ஆறுதல் சொல்லுவான். தினமும் என்னை வந்து பார்த்து என் மேல ரொம்ப அக்கறையா பேசுவான். நான் ஆரம்பத்துல அவன் அண்ணன் தான் சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் அன்பா பேசினான். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, நீ இனிமே அண்ணன் கூப்பிடாதன்னு சொன்னான். நான் என் துக்கத்தை மறைக்க என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுவான். முத கொஞ்ச நாள் என்கிட்ட கண்ணியமா தான் பழகினான். என்கிட்ட பேசும்போது எப்பவும் 2 அடி தள்ளி நின்னுதான் பேசுவான். நான் கூட ஃபர்ஸ்ட் அவனை டீசன்ட் பர்சன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பிரச்சனையும் ஆரம்பிச்சது. என்ன அஞ்சலி, இவ சொல்ற கதையெல்லாம் எனக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கு. ஆமா, உனக்கு எப்படி? ஆமா, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு விக்கி தெரியுமா? உங்க பேரு? அஞ்சலி. ஓ, நீங்க தான் அஞ்சலியா? உங்களை பத்தி விக்கி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். பாத்தியா அஞ்சலி, இவகிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், ஆனா உங்ககிட்ட இவளை பத்தி சொல்லாம மறைச்சிருக்கேன். பாத்தியா? எப்படிங்க சொல்லுவான்? அப்ப நல்லவன்ற விஷயம் கலைஞ்சிருமே. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கும் உங்க அப்பாக்கும் ஏதாவது பிரச்சனையா? இருந்துச்சு. விக்கிய என்கிட்ட சொல்லியிருக்கான். அத வச்சு உங்களை ஈஸியா வழக்கி கொண்டு வந்துடலாம்னு என்கிட்ட பெருமையா சொல்லியிருக்கான். சரி சரி, அவன் கதையை விடு, உன் கதைய சொல்லுமா? திடீர்னு ஒரு நாள் ஒரு பார்ட்டி கூட்டு போயிட்டு, வாணி நீ சித்தார்த்த மறக்கணும்னா இத குடின்னு ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்துட்டான். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவன் கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டான். கொஞ்சம் கொஞ்சமா நானும் அது கடுமையாயிட்டேன். என் வீக்னஸ பயன்படுத்தி அவன் கூட நெருக்கமா பழக ஆரம்பிச்சான். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் இச்சைக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? கோவில இருந்துட்டு சொல்றேமா, என்ன நம்புங்க. நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் உங்களை எப்படி நம்புறது? இருட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அம்பலப்படுத்தணும்னு எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை நீங்க கேட்டதுனாலதான் அதை நான் காமிக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கேன். அது மட்டும் இல்ல, விக்கியோட நான் நெருங்கி பழகினதோடைய பலன் இப்ப அவன் வாரிசு என் வயிற்றுல வளருது. இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் பாருங்க.
அஞ்சலி. நான் அஞ்சலிய ரொம்ப அப்செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, நீ அஞ்சலிக்கு பெரிய உதவிதான் பண்ணிருக்க. உன்னை மட்டும் நாங்க இப்ப பாக்கலன்னா விக்கி எப்பேற்பட்ட பொறுக்கின்னு இவளுக்கு தெரியாமையே போயிருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. சரிங்கம்மா, பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். தானே மூடிக்கும். அத மாதிரி மூடி எடுத்தா உனக்கு அது ஒண்ணும் இல்லனா. பாலக்காட்டுல இருந்து மதராஸ் சொர்ல வந்தனா பிரயாண கலைப்பு. ஓஹோ, நானும் தான் பாலக்காட்டுல இருந்து வந்தேன். என் குட்டியும் பாலக்காட்டுல இருந்து வந்தது. எங்களுக்கு பிரயாண கலைப்பு வரலை, உனக்கு எப்படி வந்தது? நான் உட்கார்ந்து தூங்குறவளை பார்த்திருக்கேன், படுத்துட்டே தூங்குறவளையும் பார்த்திருக்கேன். நீ எப்படிடா நின்னுட்டே தூங்குறாய்? வெரி சிம்பிள்னா. எப்படி என்ன நன்னா பாருங்களேன், கையை இப்படி வச்சுக்கணும், ஒரே இடத்துல பார்க்கணும், அங்கேருந்து தூக்கம் தானா வரும். அப்படியே அவ்வளோதானா? என்னடா இது, தூங்குறதுலே எப்படி தூங்கணும்னு எங்கிட்ட சொல்லி காட்டுறியா? நானும் ராத்திரி படுத்து தூங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மணி ரெண்டு மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. போற ரெண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கிறது. உனக்கு எப்படிடா வருது? வராது என்ன? வராது. ஏ, நல்ல மனசுக்கார ஆளுக்கு தான் தூக்கம் வரும். அப்போ எனக்கு நல்ல மனசுல, உனக்கு தான் நல்ல மனசுன்னு சொல்றேன். நான் சொல்லல, என்ன பெரியவா சொல்லிருக்கா? காஞ்சிபுரத்துல இருந்து மகா பெரியவா வந்து சொன்னாளா? சரியான பிராந்தம் தானி. கூப்பிட்டீங்களா? அது யாரு வீட்டுக்காரரா? நான் உங்களை கூப்பிடல ஐயா, இங்க வேற ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க காரியத்தை பாருங்க. சரிங்க. இனிமே பிராந்தன் கூப்பிடவே கூடாது. அப்படி கூப்பிட்டா வீட்டுக்கார உள்ளே வந்துருவா போல இருக்கு. அப்புறம் இனி ஒரு காரியம், இப்பதான் ஞாபகம் வந்து, அதாவது இந்த சீமந்தம் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த சீமந்தம் வேலையை நீ பாத்துக்கோ. ஏன்னா நீங்க வரலையா? ஏண்டா, அது சீமந்தம் தானே, மந்தமா இருக்கிற நீ அதை பாத்துக்கோ. என்னையா மந்தம்னு சொல்றேள்? நீங்க வேணா பாருங்க, குருக்கு மிஞ்சின சிஷ்யன்னு பேர் வாங்குவோம் பாருங்க. நீ இந்த குருவோட பேரை கெடுக்காம இருந்தாலே போதும். இன்னும் ஒண்ணு சொல்றேன், நீ அந்த சீமந்த சமையல எப்படி ஆரம்பிப்பாய், என்னென்னலாம் சமைப்பாய், எனக்கு அதை சொல்லி காட்டு பாக்கலாம். சொல்றேனே, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நேர போவேன், சந்தனம் போட்டு இட்டுக்குவேன், சரி, சட்டையை கட்டி மாட்டுவேன், சமையல ஆரம்பிச்சிருவேன். வேட்டியும் கழட்டி மாட்ட வேண்டியதானே, அசிங்கமா இருக்கும். அது அல்லடா, இந்த மெட்ராஸ் காலாளுக்கு ஒரு கூட்டு ஒரு பொரியல் பண்ணா கூட அழகா இருக்கணும். நல்ல வெள்ள வேட்டி, அயன் பண்ண வெள்ள சட்டையை போட்டு, சந்திரத்தை இட்டு ஜம்னு சமையல் ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு வெள்ள சட்டையை போட்டுக்கோ, அப்புறமா நான் வாங்கி தரேன். வேணா அண்ணா, என் சட்டை அழுக்கா இருக்கு. ஒன்னு பண்ணே, என் சட்டையை போட்டுக்கோ. என்னோட அழுக்க சட்டையை போட்டுனாலும் போட்டுக்குவேன், உங்க சட்டையை போட்டுக்க மாட்டேன். ஏன்டா? உங்க சட்டை உங்களுக்கே லூசு. நான் போட்டுட்டா நான் இருக்கிறதுமே தெரியாது. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நல்ல சோப்பு போட்டு துவச்சி அந்த சட்டையை போட்டுக்கோ, போதும். அப்புறம் அங்க சமையல் செய்யும் போதும் சரி, பரமாறும் போதும் சரி, பொம்மநாட்டி எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பா. வயசு பொண்ணுகள் அங்க இங்க வந்து போயிட்டு இருக்கும். நீ இந்த மாதிரி வழிய கூடாது, புரிஞ்சுதா? சரி, ரொம்ப டீசென்ட் ஆயிட்டு நடந்துக்கணும். பொண்களை பார்க்கவே கூடாது. அவ என்ன பார்த்தா? பார்க்க மாட்டா. ஏன்? நீ என்ன மன்மத குஞ்சா? ஓ, மூஞ்சி யாரா பாப்பா? நான் உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒழுங்கா இருக்கணும், புரிஞ்சுதா? ஆமா, போ வேலையை கவனி போ. அப்புறம் இந்த ஏய் வா, கையேடுறா. ஐயோ, மறுபடியும் கையேடுறா. இங்க சொரிஞ்சிட்டு உடம்பு போறான்னு தடவிக்கிறா. என்னடா இது, இப்படி பண்ணாதடா. சொரியறது, மூக்க குடையறது, மூக்க சிந்துறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அசிங்கம்,
அப்பாவாக்கும் பாலக்காட்ல இருந்து மூதேவி முண்டான் என்னடா மாலு என்ன திட்டாய் இல்லப்பா நான் உங்களை சொல்ல இங்க அசிஸ்டன்ட் ஒரு பகலம் உண்டாக்குனான் அவனை யாருக்கும் சொன்னேன் அப்பா என்ன இருமலேல் எனக்கு வயசாயிருச்சுப்பா இப்பெல்லாம் போனை எடுத்தா பேச்ச விட இருமலுதான் சாஸ்தியா இருக்கு அப்புறம் அப்பா இனிமே நான் போன் பண்ணும் போது நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் கேட்டேலா நீங்க இருமுனா மதி ஆ இப்ப இருமுனே இல்லையா இதே மாதிரி இருமுங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ஆ நீங்க மெட்ராஸ் வரணும்னு பாக்குறீங்களா உப்மா வேண்டாம் என்னடா மெட்ராஸுக்கு வரணுமான்னு கேட்டேன் வேண்டாம்னு சொல்றாய் இல்ல பாரு உங்களை சொல்ல உப்மா வேணுமான்னு கேட்டா எனக்கு நான் வேண்டான்னு நான் உங்ககிட்ட பேசும்போது இவன் குறுக்க குறுக்க வந்து பேசுறேன் அதாக்கும் இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் ஆமா நீங்க இப்ப ஒன்னும் வர வேண்டாம்ப்பா எனக்கு எனக்கே இன்னும் மெட்ராஸ் பிடிபடலை கேட்டீங்களா கிளைமேட்டும் ஒரு மாதிரியா இருக்கு வைஷ்ணவி டிஃபன் ரெடி என்ன நான் விளிக்கும் போது வந்தா போதும் அம்மா எனக்கு இங்க ஒருபாடு ஜோலி வைஷ்ணவி காலேஜுக்கு போகணும் சீமந்த ஆர்டர் வேற வந்திருக்கு நான் கூப்பிடுறேன்ப்பா உடம்ப பாத்துக்கோ குழந்தைகளையும் பாத்துக்கோ வச்சுடுறேன் வேகம் காலேஜுக்கு போகணும் குழந்தாய் சமயம் ஆகி காலேஜ் எவ்வளவு இருக்குன்னு ரூட் விசாரிச்சுட்டு போனோம் இல்லையா? ஆ, நான் கோமதி மாமியோட அட்ரஸ் சொல்லிச்சறேன். எந்த கோமதி மாமி? இந்த உயரமா இல்லாமல் ஷார்ட்டாவும் இல்லாமல் கருப்பா இல்லாமல் சிகப்பா இல்லாமல் மான் நிறத்துல மூக்கு முடியுமா இருப்பாள் அந்த மாமியும். அச்சா, மாமியை பத்தி இவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறேன். அதுவும் கரெக்டா தரேன். நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். இன்னைக்கு ராவில பட்சியோட சத்தம் காதுல கேட்க மெக்கிச்சு கிச்சுன்னு. என்ன சென்னை ஆக்டர் தனுஷாக்கும் பார்த்தா இஷ்டம் இருக்காது பார்க்க பார்க்க இஷ்டம் இருக்கும் டிஃபன் ஒரு மாதிரி நல்லா இருந்ததா அச்சா சாம்பாரும் ஒட்டும் சரியல்ல அதுக்கு நான் என்ன செய்வேன் சாம்பார் செய்து இவன் சேட்டாக்கு காம்ப்ளெக்ஸ் எங்க அவரை நான் மிஞ்சிடுவோன்னு அப்பப்ப மட்டன் தட்டுறார் டேய் டேய் டேய்
காம்ப்ளெக்ஸ் ஸ்பெல்லிங் தெரியுமாடா? தெரியுமே. சொல்லு. காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டான். உனக்கு சாம்பார் தான் செய்ய தெரியாதுன்னு நினைச்சேன். இங்கிலீஷும் தெரியாதா? இந்த பாடுற காம்ப்ளெக்ஸோ பொறாமையோ இல்லை எனக்கு. சமையல்ங்கிறது மகா பெரிய கலை, புரிஞ்சுதா? அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சமைச்சுட்டே வந்தா தான் பெரிய ஆளாக முடியும், புரிஞ்சுதா? ஆமா. வைஷ்ணவி காலேஜ் கேண்டில் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் ஒன்றா உட்காந்து கண்டிப்பாக கேட்டியா? உனக்கு அது குமரட்டும். அதனால தயிர் சாதம் மாவுடும் வச்சிருக்கேன், சாப்பிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் டே காலேஜில் ராக்கிங்கிற பேரில் அவள் ஏதாவது கலாட்டா செய்வா, நீ யாரையும் பார்க்க வேண்டாம். அவள் என்ன பேசினாலும் நீ காது கொடுத்து கேட்க வேண்டாம். 90 degrees தலையை அப்படியே வச்சுட்டு நேர கிளாஸ் ரூம் போய் உட்காந்துரும், புரிஞ்சுதா? போயிட்டு வாமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. என் காலில் ஏன் விழுறாய்? நமக்கு எல்லாம் பகவான் தான், பகவான் காலில் விழு. எனக்கு அப்பா, பகவான் எல்லாமே நீங்க தான்ப்பா. சேச்சி, காலேஜ் தானே போன, ஏதோ ஃபாரின் போன போல இருக்குன்னு. ஏய், ஃபாரின் கிரின்னு சொல்லாத. நீங்க ரெண்டு பேரும் ஃபாரின் போவே கூடாது, இங்கேதான் இருக்கணும். படிச்சு வேலை பார்த்தாலும் இங்கேதான் வேலை பார்க்கணும். என்னோட கடைசி காலத்துல என் தலைய ஓமடியிலையும் என் கால அவமடியிலையும் வச்சு அப்படியே. அப்பா என்னப்பா? சாரி சாரி, ஏதோ போமா, காலேஜ் போமா. வைஷ்ணவி, நீ நன்னாயிட்டு படிக்கணும், கிளாஸ் ரூம்ல உறங்கப்படாது. அடிப்பேன். அவனு உறங்க மாட்டாடா, நீ தான் நின்றுண்டே உறங்குவாய். சேட்டா, அவன் உறங்க மாட்டா. சேட்டா, அவன் நல்லா படிப்பா. சேட்டா, ரெண்டு போட்டா அப்புறம். ஐயோ, சும்மா உள்ள போ, போ. ஆமா, போலாம், போயிட்டு வாங்க. சார், சாப்பிட வாங்க. பசிக்கலாம் மேடம். நீ என்ன சார்னு கூப்பிடலாம், நான் உன்ன மேடம்னு கூப்பிட்டா தப்பா? சாந்தி, ஹூ கெப்ட் திஸ் ஹியர்? யார் இந்த நாய் பொம்மையை இங்க வச்சது? சாந்தி, அது வரேம்மா. என்ன இந்த நாய் பொம்மையை யார் இங்க வச்சது? நந்தம்மா வச்சு. எதுக்கு வச்சீங்க? இல்லம்மா, பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு, அதான். சாந்தி, இப்பதான் கிரீஷ் சுந்தரிய மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கான். இல்லம்மா, நான் நினைச்சேன். நீங்க எதுவும் வைக்க வேண்டாம், கிச்சன் ஒர்க் மட்டும் பண்ணுங்க போதும். தயவு செஞ்சு மத்த விஷயத்துல தள்ளிடாதீங்க. இந்தாங்க. சரிங்க. ஒரு நாய் பொம்மையை வாங்கிட்டு வந்து வச்சா கிருஷ்ணோட மனசு மாறும்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் சந்தியா தான் அதை புரிஞ்சிக்கல. நம்ம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா? வேண்டாம். இப்போ தான் சந்தியா கிருஷ் மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. லெட் மீ நாட் ஸ்பாயிலர் மூட். பரத், வாட் இஸ் ஆல் திஸ்? Are you able to identify? அப்படி blackmailer இருக்கும், நமக்கு என்ன connection? Hi mommy. Hi dad. Hi. Hi Krish. செல்லு, சமத்தா எழுந்து ready ஆயிட்டு வந்தா. எல்லாரும் சாப்பிட வாங்க. Hi Shanti. So sorry. Party. வேண்டாம் கண்ணா, என்ன பார்ட்டி இல்ல கூப்பிடாத, சாந்தினே கூப்பிடு. இல்ல பாட்டி, இனிமே நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். பெரியவங்கள பேர் சொல்லி கூப்பிடுறது மேனஸ் இல்லைன்னு எங்க கிளாஸ் டீச்சர் சொல்லியிருக்காங்க. உங்களை நான் பாட்டினே கூப்பிடுறேன்.
அந்த பேஷண்டை காப்பாத்துனதை தவிர வேற என்ன பண்ணு? கூப்பிடுறது ரொம்ப பிடிச்சதா பாட்டி? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட் இஸ் திஸ்? என் பேரனே என்ன பாட்டின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. சாந்தி, உங்களுக்கு ஒரு பேரை இருக்கிறதா சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமாம்மா. உங்களுக்கு அவனை பார்க்கணும்னு தோணாதா? அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேனே. என்ன சொல்றீங்க? அவனை என் மனசுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன். சாப்பிட வாங்கம்மா. பரத், என்ன மொபைலே பார்த்துட்டு இருக்க? ஒன்னு இல்ல சந்தியா. ஐ திங்க் அந்த பிளாக்மெயிலர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி யூ ஆர் யூஸ் டு ஹிம். யூ ஆர் மிஸ்ஸிங் ஹிஸ் கால், ரைட்? யா, ஐ அம் மிஸ்ஸிங் ஹிம், நாட் ஹிஸ் கால்ஸ். அவன் இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விதத்தில் பொயட்டிக் ஜஸ்டிஸ் தான் எனக்கு தோணுது. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒருவேளை எனக்கு இது தண்டனையும் தோணுது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். பரத், எனக்கு உன் மேல சில விஷயத்துல கோபம் இருக்கல. உனக்கு இது வேணும், நீ சஃபர் பண்ணணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல. ஆக்சுவலாக நான் சொல்லிதானே நீ போய் ஹெல்ப் பண்ண. அந்த பிளாக்மெயிலர் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணும்போதெல்லாம் ஐ ஃபீல் வெரி கில்ட்டி. தேங்க்ஸ் சந்தி. இந்த கிரிட்டிக்கல் பீரியட்லேயும் எனக்கு எம்பத்தைஸ் பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது. ஐல் கம் அவுட் ஆஃப் திஸ் மென்டல் ட்ராமான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி, சாப்பிடவா. இல்லை சந்தியா, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. அந்த ஆள் மேல இருக்கிற கோபத்தை எதுக்கு சாப்பாடு மேல காமிக்கிற? சாப்பிடவா. பசிக்கல சந்தியா. ப்ளீஸ்.